திஸ் இஸ் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் சீரீஸ்ல எதை பத்தி பாக்குறோம்னா, கொரோனாவால கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, என்ன அளவுக்கு பாதிப்புலாம் வந்து கொரோனா விதமா வந்து கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, வந்து கொரோனாவால போன வருஷம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா டேட்டு தள்ளி போச்சு, அதுவும் இல்லாம ஆடியன்ஸே இல்லாம வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில போய் நடத்தினாங்க. ஸோ அந்த மாதிரியான கொரோனால நிறையவே அஃபெக்ட் ஆச்சு போன வருஷம் ஐபிஎல். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல கொரோனா என்னென்ன அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றது இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அக்ஷர் பட்டேல் டெல்லி கேபிட்டல்ஸ்ல பிளே பண்ற அக்ஷர் பட்டேலுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து 10 days வந்து ஐசோலேஷன் வச்சிருக்கணும், ஐசோலேஷன்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 10 days ஐசோலேஷன் முடிச்சு அவர் பிளே பண்றதுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேஷன் முடிச்சுட்டு வந்து உடனே ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பாடி கண்டிஷன் கூட பிளே பண்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியாது. பட் இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் டெல்லிக்கும் சென்னைக்குமான ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் விளையாடுவார், அக்ஷய் பட்டேல் விளையாடுவார்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராகவே வெயிட் பண்ணியிருந்தாங்க. பட் அவரால் வந்து இந்த செகண்ட் மேட்ச் மட்டும் இல்லை, இந்த ஐபிஎல் கூட அவர் விளையாடுவார்னு சொல்லிட்டு டவுட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா தேவதத் படிகள் தான், இவர் வந்து ஆர்சிபி டீமுக்கான விளையாடுற ஒரு பிளேயர் தான். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து குவாரண்டைனில் தான், வீட்டிலேயே குவாரண்டைனில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து அதிலே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் சீரீஸில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது தான் கண்டிப்பாக மேட்சஸில். அவர் போ லாஸ்ட் இயர் மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சீசன்லேயே இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆர்சிபி டீம்லேயே இவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 14 matches பார்த்தீங்கன்னா இவர் 470 runs வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அடுத்து என்னன்னா இந்தியாலேயே ஒரு 4 to 5 states வந்து கொரோனா கேசஸ் டெய்லி இன்க்ரீஸ் ஆகினே வருது. அதில் ஒரு ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவை சொல்லலாம். ஸோ மகாராஷ்டிராவில் இப்போ இன்க்ரீஸ் ஆகினே வருது, தினந்தோறும் வந்து கொரோனா கேசஸ் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே வருது. ஸோ வந்து லாக்டவுன் வந்து மகாராஷ்டிரா ஃபுல் லாக்டவுன் போடலான்னு சொல்லிட்டு கூட மகாராஷ்டிரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் மேட்சஸ் நிறையவே மேட்சஸ் வந்து மும்பையில் நடக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மேட்சஸ்லாம் வந்து எந்த ஸ்டேட்டில் நடக்கும், இல்லைனா வந்து ஏற்கனவே வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து மேட்சஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையும் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மும்பையிலே மேட்சஸ் நடத்துவாங்களா, இல்லைனா வந்து வேறு ஸ்டேடியமுக்கு வந்து மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்குது. எதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 1st 5 matches வந்து மும்பையில் தான் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து அவங்க விளையாடி ஆகணும். ஸோ இந்த 1st 5 matches சென்னை விளாட போகிற அந்த 1st 5 matches வந்து எங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மும்பையிலே ஆடியன்ஸ் இல்லாமல் நடத்துறதுக்கு பர்மிஷன் தருவாங்களா, இல்லைனா வந்து வேற ஏதாவது ஸ்டேட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய கிரிக்கெட் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த கிரிக்கெட் சீரீஸை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.